எனக்கும் வணக்கம் இது உங்களுக்கு ஸ்டெடி வித்யூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் லாஸ்ட் சிக்ஸ் மந்த் அதாவது இந்த இயர் ஜனவரிலேருந்து ஜூன் மாதம் வரைக்குமான முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது கடந்த ஆறு மாதங்களில் நடந்த முக்கியமான நியமனங்கள் குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா கொஷனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் கேள்வி ரா உளவு பிரிவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ரவி சின்ஹாம் சோ ரா அப்படிங்கிறது ஒரு உளவு அமைப்பு சோ நம்ம இந்தியாவில் ரா அமைப்பு பாத்தீங்கன்னா வெளிநாடுகள் சார்ந்த உளவு தகவல்களை சேகரித்து வருது இப்போ இந்த ரா உளவு பிரிவோட தலைவரா ரவி சின்ஹா நியமிக்கப்பட்டிருக்காரு இப்போ இதுக்கு ரிலேட்டடா பாத்தீங்கன்னா ரீசனா வந்து புதிய பி எஸ் எஃப் அதாவது பி எஸ் எஃப்னா பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் அதாவது எல்லை பாதுகாப்பு படை இந்த எல்லை பாதுகாப்பு படையோட தலைமை இயக்குனரா நிதி நகர்வால் நியமிக்கப்பட்டிருக்காரு நெக்ஸ்ட் இந்திய புவியியல் ஆய்வு மையத்தோட புதிய தலைமை இயக்குனராக ஜனார்தன் பிரசாத் நியமிக்கப்பட்டிருக்காரு இரண்டாவது கேள்வி தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலராக பொறுப்பேற்றவர் யார் ஏன்சர் ஆப்ஷன் பி சிவ்தாஸ் மீனா ஸோ ரீசெண்டாக தமிழக அரசோட புதிய தலைமை செயலராக சிவ்தாஸ் மீனா வந்து பொறுப்பேற்றிருக்காரு ஸோ அதே மாதிரி ரீசெண்டாக நம்ம தமிழக தலைமை தகவல் ஆணையராக முகமது ஷகேல் அக்தர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு அடுத்து தமிழக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநராக அறிவொளி பொறுப்பேற்றிருக்காரு அடுத்த தமிழக காவல்துறை டிஜிபியாக சங்கர் ஜிவால் வந்து பொறுப்பேற்றிருக்காரு ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க மூன்றாவது கேள்வி மகாராஷ்டிராவின் ஸ்வச் முக் அபியான் திட்டத்திற்கு புன்னகை தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் ஏன்சர் ஆப்ஷன் ஏ சச்சின் டெண்டுல்கர் சோ ஸ்வச் முக் அபியான் அப்படிங்கிறது ஒரு பல் பாதுகாப்பு திட்டம் சோ இந்த திட்டத்துக்கான மகாராஷ்டிராவின் புன்னகை தூதராக சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்ம தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் அறக்கட்டளை தூதராக எம் எஸ் தோனி வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு நெக்ஸ்ட் திரிபுரா மாநிலத்தின் சுற்றுலாத்துறை தூதராக சௌரவ் கங்குலி நியமிக்கப்பட்டிருக்காரு இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக நான் எதிரி நியமிக்கப்பட்டிருக்காருமே நோட் பண்ணிக்கோங்க சைல சொல்றமே அப்படின்னு சொல்றதுலாம் விட்டுறாதீங்க எல்லாமே முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா நான்காவது கேள்வி உலக வானிலை அமைப்பின் முதல் பெண் பொதுச் செயலராக நியமிக்கப்பட்டவர் யார் ஏன்சர் ஆப்ஷன் டி செலஸ்டி சவுலோ ஸோ இப்போ ரீசெண்டாக அர்ஜென்டினாவை சேர்ந்த செலஸ்டி சவுலா என்பவங்க தான் உலக வானிலை அமைப்போட முதல் பெண் பொதுச் நியமிக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த உலக வானிலை அமைப்பில் பார்த்தீங்கன்னா மூன்று துணை தலைவர்கள் இருப்பாங்க இந்த மூணு பேரில் ஒருத்தராக நம்ம இந்திய வானிலை ஆய்வுத்துறையோட இயக்குநரான மிருதுஞ்சய் மோகபத்ரா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இதை நோட் பண்ணிக்கோங்க ஐந்தாவது கேள்வி உலக வங்கியின் தலைமை பொறுப்பை ஏற்ற முதல் இந்திய வம்சாவளி யார் என்சர் ஆப்ஷன் சி அஜய் பங்காம் ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உலக வங்கியோட தலைவராக அஜய் பங்கா பொறுப்பேற்றிருக்காரு ஸோ அதன்படி இந்த உலக வங்கியோட தலைமை பொறுப்பை ஏற்ற முதல் இந்திய வம்சாவளி அப்படிங்கிற பெருமையை அஜய் பங்கா பெற்றிருக்காரு நெக்ஸ்ட் இந்த அஜய் பங்கா பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் புனே நகரில் தான் பிறந்திருக்காரு அடுத்த உலக வங்கி பற்றி பார்த்தோம்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் நிறுவப்பட்டிருக்கு இதோட தலைமையகம் இருக்குன்னா அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசில இருக்கு ஆறாவது கேள்வி சமீபத்தில் பிரிட்டனின் அரசராக முடி சூட்டப்பட்டவர் யார் என்சர் ஆப்ஷன் டி மூன்றாம் சார்லஸ் ஸோ இப்போ பிரிட்டன் நாட்டோட அரசராக மூன்றாம் சார்லஸ் வந்து முடி சூட்டப்பட்டிருக்காரு ஸோ கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே மகாராணியாக இருந்த எலிசபெத் வந்து கடந்த செப்டம்பர் மாதம் காலமாயிட்டாங்க ஸோ அதே பிரிட்டன் அரச பாரம்பரியப்படி எலிசபெத்தோட மூத்த மகனான சார்லஸ் அதாவது மூன்றாம் சார்லஸ் வந்து இப்போ பிரிட்டனோட அரசராக முடிசூட்டப்பட்டிருக்காரு ஏழாவது கேள்வி ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார் என்சர் ஆப்ஷன் சி தீபக் மொஹந்தி தீபக் மொஹந்தி என்பவர் தான் ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று மேம்பாட்டு ஆணையத்தோட தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு எட்டாவது கேள்வி தமிழகத்தின் புதிய நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் என்சர் ஆப்ஷன் பி தங்கம் தென்னரசம் இப்போ அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டது தமிழகத்தோட புதிய நிதி அமைச்சரா தங்கம் தென்னரசு வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு தென்னரசு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தின் நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு அடுத்து டிஆர்பி ராஜா வந்து தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து தகவல் துணைப்பு மற்றும் டிஜிட்டல் சேவைகள் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு மனோ தங்கராஜ் வந்து பால்வளத்துறை அமைச்சராகவும் மூபே சாமிநாதன் வந்து தமிழ் வளர்ச்சி செய்தித்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்காரு கேள்வி சிபிஐ அமைப்பின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆப்ஷன் டி பிரவீன் சூட் சிபிஐ அப்படின்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் புதிய இயக்குனராக பிரவீன் சூட் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு பத்தாவது கேள்வி கர்நாடகாவின் எத்தனையாவது முதல்வராக சித்தராமையா பதவியேற்றார் சி கர்நாடக மாநிலத்தோட இருபத்தி நான்காவது முதலமைச்சராக காங்கிரஸோட மூத்த தலைவரான சித்தராமையா அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காரு மேலும் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் துணை முதல்வராக டி கே சிவகுமார் பொறுப்பேற்றிருக்காரு கர்நாடகாவோட ஆளுநராக இருப்பவர் யார்னா தாவர்சந்த் கெலாட் நெக்ஸ்ட் இதுக்கு ரிலேட்டடாக பாத்தீங்கன்னா கர்நாடக சட்டப்பேரவையோட பதினாறாவது தலைவராக மங்களூரு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினரான யூ டி காதர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அதே மாதிரி கான்ராட் சங்மா வந்து மேகாலயா மாநிலத்தோட முதல்வராக மீண்டும் பொறுப்பேற்றிருக்காரு பதினோராவது கேள்வி மத்திய சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் ஆப்ஷன் ஏ அர்ஜுன் ராம் மேக்வால் ரீசெண்டாக மத்திய சட்ட அமைச்சராக அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் தான் பொறுப்பேற்றிருக்காரு சோ மேலும் பாத்தீங்கன்னா சட்ட அமைச்சராக இருந்த கிரண் ரிஜிஜு வந்து இப்போ புவி அறிவியல் துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு அடுத்ததான் எஸ் பி பகேல் அப்படிங்கிற வந்து மத்திய சுகாதாரத்துறையோட இணையமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு பனிரெண்டாவது கேள்வி உலக சுகாதார அமைப்பின் தணிக்கையாளராக மீண்டும் நியமிக்கப்பட்டவர் யார் ஏன்சரோ ஆப்ஷன் பி கிரீஷ் சந்திர முர்மு சோ இப்போ சமீபத்துல உலக சுகாதார அமைப்போட தணிக்கையாளராக கிரீஷ் சந்திர முர்மு வந்து மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்காரு நெக்ஸ்ட் உலக சுகாதார அமைப்பு பத்தி பார்த்தோம்னா இதோட ஹெட் குவார்டர் தலைமையகம் எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனிவாலருக்கு இந்த அமைப்பு எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி பதிமூன்றாவது கேள்வி சென்னை உயர் நீதிமன்றத்தின் முப்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எஸ் வி கங்கா பூர்வாலா சோ இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தோட முப்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக எஸ் வி கங்கா பூர்வாலா அதாவது சஞ்சய் விஜயகுமார் கங்கா பூர்வாலா வந்து பொறுப்பேற்றிருக்காரு சோ இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தோட முப்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதி தான் எஸ் வி கங்கா பூர்வாலா அப்படின்னு சொல்றோம் இதுவரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொறுப்பேற்ற தலைமை நீதிபதிகளோட எண்ணிக்கை அந்த வரிசையில் பார்த்தோம்னா இவர் வந்து ஐம்பத்தி ரெண்டாவது தலைமை நீதிபதி சுதந்திரத்துக்கு அப்புறமா சென்னை உயர்நீதிமன்றத்துல தலைமை நீதிபதியாக பொறுப்பு வகுத்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து முப்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதி ஸோ மொத்தமாக பார்த்தோம்னா இவர் வந்து ஐம்பத்தி ரெண்டாவது தலைமை நீதிபதி சுதந்திரத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் முப்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதி பதினான்காவது கேள்வி நிதி ஆயோக்கின் புதிய சிஇஓவாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ பி வி ஆர் சுப்பிரமணியம் ஸோ இப்போ ரீசெண்டாக நிதி ஆயோக்கோட புதிய தலைமை செயல் அதிகாரியாக பிவிஆர் சுப்பிரமணியம் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்தது நிதி ஆயோக் பத்தி பார்த்தோம்னா நிதி ஃபார்ம் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது நிதி ஆயோக் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் தேதி தொடங்கப்பட்டது இதோட குவார்ட்டர் தலைமையகம் இருக்குன்னா நியூ டெல்லியில இருக்கு நிதி ஆயோக்கோட தலைவராக இருப்பவர் யார்னா நரேந்திர மோடி பதினைந்தாவது கேள்வி இந்திய தொழில் கூட்டமைப்பின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆர் தினேஷ் சோ இப்போ ரீசன்ட் சிஐஐ அதாவது இந்திய தொழில் கூட்டமைப்பின் புதிய தலைவராக ஆர் தினேஷ் வந்து பொறுப்பேற்றிருக்காரு கேள்வி தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் புதிய ராணுவ ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சந்தீப் சிங் சோ ஏர் மார்ஷல் சந்தீப் சிங் அவர்கள் தான் இப்போ தேசிய பாதுகாப்பு கவுன்சிலோட புதிய ராணுவ ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்காரு நெக்ஸ்ட் இதுக்கு ரிலேட்டடாக பார்த்தோம்னா ரீசனா இந்திய விமானப்படையோட துணை தளபதியாக ஆசுதோஷ் தேஷித் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்து நம்ம நாட்டோட துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பங்கஜ் குமார் சிங் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு பதினேழாவது கேள்வி இந்திய விமானப்படையின் தாக்குதல் பிரிவில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் தளபதி யார் ஏன்சர் ஆப்ஷன் ஷாலிஷா தாமி ஸோ டிமி இந்திய விமானப்படையோட தாக்குதல் பிரிவில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் தளபதி யாருன்னா ஷாலிஷா தாமி அப்படிங்கிறவங்க நெக்ஸ்ட் இதுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்திய ராணுவ வரலாற்றிலே முதன்முறையாக பீரங்கி படையில் ஐந்து பெண் அதிகாரிகள் வந்து பணியமர்த்தப்பட்டிருக்காங்க ஸோ அவங்க யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லெப்டினன்ட் மேகக் சைனி அடுத்து லெப்டினன்ட் சாக்ஷி துபே அடுத்து லெப்டினன்ட் அதிதி யாதவ் லெப்டினன்ட் பயஸ் முத்கில் லெப்டினன்ட் ஆகாங்ஷா ஆகியோர் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்தக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் எண்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபைர்ஸ் பீரியஃப் நாங்கள் சென்ட் பண்ணிவோம் பதினெட்டாவது கேள்வி பிரிட்டனின் முக்கிய உளவுத்துறையான துறையான ஜி சி தலைவராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார்

ஸோ இப்போ ரீசெண்டா டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தோட தலைமை நிர்வாக அதிகாரியாக ரன்தீர் தாக்கூர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா தகவல் துணைப்பு நிறுவனமான டாடா கன்சல்டன்சி சர்வீசஸோட சிஓவாக கே கிருதிவாசன் நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியோட நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக அஜய்குமார் ஸ்ரீவஸ்தவா அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இருபதாவது கேள்வி பிரிக்ஸ் வங்கியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ இப்போது சமீபத்தில் பிரிக்ஸ் வங்கியோட புதிய தலைவராக தில்மார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்து இதுக்கு ரிலேட்டடாக பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக யூடியூபோட தலைமை நிர்வாக அதிகாரியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நீல் மோகன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இருபத்தி ஓராவது கேள்வி உலகின் மிக உயரமான போர் முனையான சியாச்சனில் பணியமர்த்தப்பட்ட முதல் பெண் ராணுவ அதிகாரி யார் என்சர் ஆப்ஷன் பி சிவா சௌஹான் சோ கேப்டன் சிவா சௌஹான் தான் இப்போ உலகின் மிக உயரமான போர்முனையான சியாஷின்ல பணியமர்த்தப்பட்ட முதல் பெண் ராணுவ அதிகாரி நெக்ஸ்ட் இதுக்கு ரிலேட்டடா பார்த்தோம்னா இப்போ நம்ம நாட்டோட தலைநகரான டெல்லியோட மேயராக ஷெல்லி ஓப்ராய் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதுதான் பாகிஸ்தான் நிர்வாக பணிக்கு தேர்வான முதல் ஹிந்து பெண் யார்னா சனா ராம்சந்த் குல்வானி அப்படிங்கிறவங்க அத்தை குஜராத் உயர் நீதிமன்றத்தோட முதல் பெண் தலைமை நீதிபதியாக சோனியா கோகனி அப்படிங்கிறவங்க பொறுப்பேற்றிருக்காங்க இருபத்தி இரண்டாவது கேள்வி மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையராக பொறுப்பேற்றவர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ பிரவீன்குமார் ஸ்ரீவாஸ்தவா சோ இப்போ ரீசன் பார்த்தீங்கன்னா பிரவீன்குமார் ஸ்ரீவாஸ்தவா வந்து மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையராக பொறுப்பேற்றிருக்காரு இருபத்தி மூன்றாவது கேள்வி தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் எந்த மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்சர் ஆப்ஷன் ஏ ஜார்க்கண்ட் சோ இப்போ ரீசெண்டா நம்ம தமிழகத்தை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தோட புதிய ஆளுநராக பொறுப்பேற்றிருக்காரு சோ ஜார்க்கண்ட் மாநிலத்துல மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நம்ம இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அவங்க யார் யார்னு பாக்கலாம் லா கணேசன் இவர் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் தான் இவர் இதுக்கு முன்னாடி மணிப்பூர் மாநிலத்தோட ஆளுநராக இருந்தாரு இப்போ பாத்தீங்கன்னா நாகாலாந்து மாநிலத்தோட ஆளுநராக பொறுப்பேற்றிருக்காரு நெக்ஸ்ட் முன்னாள் நீதிமன்ற நீதிபதியான எஸ் அப்துல் நசீர் அவர்கள் வந்து ஆந்திர மாநிலத்தோட ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு சிவபிரதாப் சுக்லா என்பவர் வந்து ஹிமாச்சல பிரதேசத்தோட ஆளுநராக பொறுப்பேற்றிருக்காரு குலாப் சந்த் கட்டாரியா வந்து அசாம் மாநிலத்தோட புதிய ஆளுநராக பொறுப்பேற்றிருக்காரு சோ யார் யார் எந்த மாநிலத்தோட ஆளுநர் அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா இவர் வந்து சிக்கிம் மாநிலத்தோட புதிய ஆளுநராக பொறுப்பேற்றிருக்காரு விஸ்வபூஷன் ஹரிச்சந்தன் இவர் வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தோட புதிய ஆளுநராக பொறுப்பேற்றிருக்காரு அனுசியா உய்கே இவங்க வந்து இப்போ மணிப்பூர் மாநிலத்தோட ஆளுநராக இருக்காங்க கைவல்லிய திருவிக்ரம் பர்நாயக் வந்து இப்போ அருணாச்சல பிரதேச மாநிலத்தோட ஆளுநராக பொறுப்பில் இருக்காரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் வந்து பீகார் மாநிலத்தோட ஆளுநராக பொறுப்பில் இருக்காரு பாகு சௌஹான் இவர் வந்து மேகாலய மாநிலத்தோட ஆளுநராக இருக்காரு ரமேஷ் பயஸ் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தோட ஆளுநராக இருக்காரு பிடி மிஸ்ரா வந்து லடாக் துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றிருக்காரு இதுடன் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்க்கான அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது சோ நெக்ஸ்ட் எந்த டாபிக் கரண்ட் அஃபைர்ஸ் போடலாம் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இனி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்